வணக்கம் செய்திகளுக்காக பழனிசாமி தலைப்புச் செய்திகள் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு மண்டலங்களில் நிலவும் கொரோனா தொற்று பரவல் சங்கிலி தொடரை முறிக்க வேண்டும் பச்சை நிற மண்டலங்களில் மாவட்ட நிர்வாகம் புதிதாக தொற்று ஏற்படாமல் கண்காணிக்க வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி அறிவுரை பிற நாடுகளுடன் ஒப்பிடும்போது கொரோனா தொற்று இரட்டிப்பாதல் நிலை இந்தியாவில் வெகுவாக குறைந்துள்ளது சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் பேட்டி தொற்று அபாயம் குறித்து மக்கள் அலட்சியமாக இருக்க வேண்டாம் கூடுதல் கவனத்துடன் ஊரடங்கை பின்பற்ற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் சீனாவில் ரேபிட் டெஸ்ட் கருவிகளை கொள்முதல் செய்ததற்கான தொகை வழங்கப்படாது இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் அறிவிப்பு அமெரிக்காவில் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பத்து லட்சத்தை தாண்டியது அதிபர் தேர்தலை ஒத்திவைக்கும் எண்ணம் இல்லை என்கிறார் டொனால்டு டிரம்ப் விரிவான சிவப்பு மற்றும் ஆரஞ்சு மண்டலங்களில் நிலவும் கொரோனா தொற்று பரவல் சங்கிலி தொடரை முடிக்க வேண்டும் என்றும் பச்சை நிற மண்டலங்களில் மாவட்ட நிர்வாகம் புதிதாக தொற்று ஏற்படாமல் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் புதுதில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் நேற்று அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முதலமைச்சர்களுடன் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் ஆலோசனை நடத்தினார் டயலிசிஸ் உள்ளிட்ட மருத்துவமனைகளில் வழக்கமாக வழங்கப்படும் சுகாதார சேவைகளில் எந்தவிதமான விதிவிலக்கும் தேவையில்லை பாரம்பரிய மருத்துவ அமைப்புகள் தங்கள் சேவைகளை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் தொற்று பரவலை முற்றிலுமாக அற்றுப்போக செய்ய ஆரோக்கிய சேது அத்தியாவசிய பங்காற்றுகிறது தொற்று பற்றிய முழு தகவல்களையும் அறிந்திருப்பதாகவும் அது பற்றி புரிந்திருப்பதற்கும் இந்த செயலியை தரவிறக்கி அனைவரும் பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் எதிர்காலத்தில் முகக்கவசங்கள் நன் வாழ்வின் ஒரு அங்கமாகி விடும் என்று கூறிய அவர் துரிதமான செயல்பாடுகள் மட்டுமே கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் வழியாக அமையக்கூடும் என்று குறிப்பிட்டார் மிகவும் வரவேற்கத்தக்க விஷயமாக தாம் கருதுவது இன்றைய சூழ்நிலையில் பொதுமக்கள் சளி இருமல் உள்ளிட்ட அறிகுறிகள் இருந்தால் மக்கள் தாங்களாகவே மருத்துவமனைகளுக்கு சென்று தங்களை பரிசோதித்துக் கொள்வதே என்று கூறினார் பொருளாதாரத்திற்கு முக்கியத்துவம் தரும் அதே வேளையில் கொரோனா தொற்று தாக்குதலுக்கு எதிரான நடவடிக்கைகளையும் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டியுள்ளது என்று அவர் தெரிவித்தார் முடிந்தவரை புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதோடு சீர்திருத்த முயற்சிகளையும் மக்கள் ஏற்றுக்கொள்ள முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் நாம் துணிச்சலோடு இந்த இக்கட்டான காலகட்டத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்த பிரதமர் நிர்வாகங்கள் சாமானிய மக்களின் வாழ்வுக்கு உகந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் நோய் தாக்குதலை சமாளிக்கும் வழிமுறைகளை உருவாக்கவும் புதுமை சிந்தனை ஆராய்ச்சிகளை வலுப்படுத்தவும் பல்கலைக்கழகங்கள் முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் வெளிநாடுகளில் தவிக்கும் இந்தியர்களை திரும்ப அழைத்து வருவது முக்கியமான அத்தியாவசியமான பணி என்ற போதிலும் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் ஆபத்தான சூழ்நிலையை ஏற்படுத்தாமல் இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளது என்றும் அவர் கூறினார் இந்தியாவில் சரியான தருணத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஊரடங்கு உள்ளிட்ட நடவடிக்கைகள் காரணமாக நாம் ஏராளமான உயிர்களை பாதுகாக்க முடிந்துள்ளது என்று கூறிய பிரதமர் இந்த தொற்று பாதிப்பின் அபாயம் இன்னும் முடிந்துவிடவில்லை தொடர்ந்து விழிப்புடன் இருக்க வேண்டியது அவசியம் என்று கூறினார் பிற நாடுகளுடன் ஒப்பிடும்போது கொரோனா தொற்று இரட்டிப்பாதல் நிலை இந்தியாவில் வெகுவாக குறைந்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார் புதுதில்லியில் நேற்று கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய பிரத்யேக மருத்துவமனைகளில் ஆய்வு நடத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பல்வேறு புள்ளி விவரங்களை எடுத்துரைத்து நாட்டில் கொரோனா தொற்று பரவல் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார் தில்லியில் உள்ள அனைத்து கொரோனா தொற்று பிரத்யேக மருத்துவமனைகளில் வெண்டிலேட்டர்கள் உள்ளிட்ட பல்வேறு அத்தியாவசிய கருவிகள் தயார் நிலையில் இருப்பதாக கூறினார் நாட்டில் கொரோனா தொற்றை ஒழிக்க மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனங்கள் அதிக செயல்திறனுடன் செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் அதனை எதிர்கொள்ள எடுக்கப்பட்டுள்ள ஆயத்த பணிகள் குறித்து நாட்டின் முக்கிய மருத்துவக் கழகங்கள் இயக்குநர்களுடன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் காரணி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார் எய்ம்ஸ் ஜிப்மர் புதுச்சேரி முதுநிலை மருத்துவக் கழகம் உள்ளிட்ட முக்கிய மருத்துவமனைகளின் இயக்குநர்கள் பங்கேற்ற இந்த ஆலோசனையின் போது கொரோனா தொற்றை முறியடிக்க கூடுதலாக தேவைப்படும் வசதிகள் குறித்து அவர்களிடம் அமைச்சர் கேட்டறிந்தார் இது தொடர்பாக அவர் கூறுகையில் எய்ம்ஸ் உள்ளிட்ட மருத்துவமனைகளின் இயக்குநர்களிடம் மேலும் மருத்துவ உபகரணங்கள் தேவைப்பட்டால் மத்திய அரசு அவற்றை வழங்க தயார் என்று தெரிவித்ததாக கூறினார் தில்லி எய்ம்ஸ் மற்றும் முன்னணி மருத்துவ பல்கலைக்கழகங்கள் கொரோனா வைரஸை ஒழிக்க அதிக செயல்திறனுடன் திட்டங்களை வகுக்க வேண்டும் என்றும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கேட்டுக் கொண்டார் கொரோனா தொற்று நோயாளிகளிடையே நிலவும் குழப்பங்களைப் போக்க உறுதியான நடவடிக்கைகளை மருத்துவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் இந்த தொற்று தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தி தொற்று பரவாமல் கட்டுப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார் கொரோனா தொற்றின் தீவிரம் அறியாமல் மக்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் தலைமைச் செயலகத்தில் இன்று குடிமைப்பணி அதிகாரிகளுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் ஊரடங்கு குறித்து ஆலோசனை நடத்தினார் கொரோனா தொற்று பாதிப்பு மேலாண்மை நடவடிக்கைகளுக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள பனிரண்டு குழுக்களைச் சேர்ந்த அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் கொரோனா தடுப்பு பணியில் உள்ள அதிகாரிகளின் செயல்பாடு பாராட்டத்தக்கது என்று கூறினார் கொரோனா நோய் தொற்றின் தீவிரம் அறியாமல் மக்கள் விளையாட்டுத்தரமாக இருக்கிறார்கள் என்றும் பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளித்தால் மட்டுமே கொரோனா பரவுவதை தடுக்க முடியும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் கொரோனா தொற்று ஏற்படுத்தும் பாதிப்பை நன்கு உணர்ந்து கொண்டு அலட்சியமாக செயல்படுவதை மக்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார் காய்கறி சந்தைகளில் மக்கள் தனிமனித இடைவெளியை கடைபிடிப்பதில்லை என்றும் கொரோனா தொற்று குறித்து காவல்துறையும் உள்ளாட்சித்துறையும் ஒலிபெருக்கி மூலம் வீதி வீதியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார் வெளிநாடுகளில் மக்கள் ஊரடங்கு மற்றும் தனிமனித இடைவெளியை கடைபிடிக்காததால் தான் பெருக இழப்பை சந்தித்து வருவதாகவும் முதலமைச்சர் பழனிசாமி அப்போது எச்சரித்தார் இதனிடையே ஊரடங்கை மேலும் நீட்டிப்பதா அல்லது தளர்த்துவதா என்பது குறித்து முதலமைச்சர் பழனிசாமி நாளை மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்த இருப்பதாக தமிழக அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன நாட்டின் இருபத்தி ஐந்து மாநிலங்களைச் சேர்ந்த எண்பத்தி ஐந்து மாவட்டங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் கடந்த இரு வாரங்களில் புதிதாக கொரோனா தொற்று பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை என்று மத்திய சுகாதாரத்துறை இணை செயலர் ராவ் அகர்வால் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொரோனா தொற்றால் இருபத்தி எட்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரை ஆறாயிரத்தி முன்னூற்று அறுபத்தி ஒரு பேர் தொற்றிலிருந்து குணமாகி வீடு திரும்பியிருப்பதாக தெரிவித்தார் கடந்த பதினான்கு நாட்களில் எண்பத்தி ஐந்து மாவட்டங்களில் புதிதாக கொரோனா தொற்று எவருக்கும் ஏற்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் கொரோனா சிகிச்சையால் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் இதுவரை இருபத்தி இரண்டு புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் பேர் குணமடைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இதனிடையே கொரோனா தொற்று அறிகுறிகள் மிக குறைவான அளவு உள்ளவர்கள் அல்லது தொற்று இருக்கக்கூடும் என கருதப்படுவோரை வீடுகளிலேயே தனிமைப்படுத்துவதற்கான வழிமுறைகளை மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது இதுபோன்ற அறிகுறிகள் இருப்பவர்கள் தங்கள் வீடுகளிலேயே தனியாக இருக்கும் வசதிகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது மிக குறைவான அல்லது மிதமான மற்றும் முழுமையான தொற்று அறிகுறிகள் உள்ள நோயாளிகள் மருத்துவமனைகளில் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு கொரோனா சிகிச்சை மையங்களில் அனுமதிக்கப்பட வேண்டும் என்பது தற்போது உள்ள விதிமுறைகளாகும் ஊரடங்கு உத்தரவு காலம் முடிந்ததும் பத்தாவது மற்றும் பனிரெண்டாவது வகுப்புகளுக்கான தேர்வுகளை சிபிஎஸ்இ நடத்தும் என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார் கொரோனா தொற்றை தடுப்பதற்காக பிறப்பிக்கப்பட்டுள்ள ஊரடங்கு உத்தரவு நாட்டில் நிலைமையை சீரடைந்தும் படிப்படியாக விலக்கிக் கொள்ளப்படும் என்று சிபிஎஸ்இ தேர்வுகளுக்கான தேதிகள் மத்திய அரசு உரிய நேரத்தில் அறிவிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் காணொலி காட்சி மூலம் மாணவர்களின் பெற்றோர்களுடன் கலந்துரையாடிய போது அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் இவ்வாறு தெரிவித்தார் ஊரடங்கு காலத்தில் வீட்டிலேயே இருப்பதால் மாணவர்களை எந்த நேரமும் படித்துக்கொண்டே இருக்குமாறு பெற்றோர்கள் நிர்பந்திக்கக்கூடாது என்றும் ஆன்லைன் மூலம் நடத்தப்படும் வகுப்புகளில் மாணவர்கள் அமைதியான மனநிலையில் பங்கேற்க வழிவகை செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் கிராமப்புற பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு அவர்களின் குடியிருப்பு ஆவண உரிமைகளை அளிக்கும் நோக்கில் ஸ்வத்வாய் திட்டத்தின் விரிவான வழிமுறைகளை மத்திய கிராமப்புற மேம்பாடு மற்றும் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் வெளியிட்டார் புதுதில்லியில் நேற்று மின்னணு கிராம ஸ்வராஜ் திட்டம் தொடர்பான தர செயல்பாடு நடைமுறை மற்றும் மொபைல் செயலியையும் அமைச்சர் வெளியிட்டார் தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினமான கடந்த வெள்ளிக்கிழமையன்று இந்த இரு திட்டங்களையும் பிரதமர் மோடி ஏற்கனவே நாடு விழுவதும் தொடங்கி வைத்தார் இந்த நிலையில் நேற்றைய நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் தோமர் சொத்து உரிமைகள் தொடர்பான தெளிவான விளக்கங்களை உறுதி செய்யவும் கிராமப்பகுதிகளில் வருவாய் சேகரிப்பு திட்டமிடுதலை ஒழுங்குமுறைப்படுத்தவும் இவை உதவும் என்று கூறினார் சொத்து தொடர்பான தாவாக்களை தீர்க்கவும் ஸ்மத்பா திட்டம் உதவும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஹரியானா கர்நாடகா மத்திய பிரதேசம் உள்ளிட்ட ஆறு மாநிலங்களில் இந்த திட்டம் முதல் கட்டமாக விரிவுபடுத்தப்பட்டு சுமார் ஒரு லட்சம் கிராமங்கள் பயனடையக்கூடிய வகையில் செயல்படுத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டார் கிராம பஞ்சாயத்துகளுக்கு அளிக்கப்படும் நிதி தவறாக பயன்படுத்தப்படாத வகையிலும் வெளிப்படைத் தன்மையை கடைபிடிக்கும் வகையிலும் மின்னனு கிராம சுவராஜ் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தோமர் கூறினார் சீனாவிலிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட விரைவு பரிசோதனை கருவிக்கான தொகையை இந்தியா வழங்காது என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகமான ஐ சி எம் ஆர் தெரிவித்துள்ளது ராபிட் டெஸ்ட் கிட் எனப்படும் விரைவு பரிசோதனை கருவிகள் வாங்கியது தொடர்பாக சர்ச்சை எழுந்தது இந்த கருவிகளை விநியோகம் செய்த நிறுவனங்கள் லாபம் அடைந்ததாக வெளியான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து இறக்குமதியாளர் மற்றும் இடையே சட்ட ரீதியிலான தாவா நிலை உருவானது இந்த நிலையில் விரைவு பரிசோதனை கருவிகளுக்காக ஒரு ரூபாய் கூட இந்தியா இழப்பை எதிர்கொள்ளாது என ஐ சி எம் ஆர் தெரிவித்துள்ளது கொரோனா தொற்று பரிசோதனைக்காக வாங்கப்பட்ட இந்த கருவிகள் மூலம் விரைவாக பரிசோதனைகள் மேற்கொள்ள முடியும் என கருதப்பட்டது என்றாலும் ராஜஸ்தான் உள்ளிட்ட சில மாநிலங்களில் இந்த கருவிகள் சரியான முடிவுகளை தராததால் அவற்றை பயன்படுத்துவதை நிறுத்தி வைக்க ஐ சி எம் ஆர் மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டது இதையடுத்து தற்போது சீன நிறுவனங்களுக்கு அந்த கருவிகளுக்கான தொகை அளிக்கப்படாது என்றும் ஐ சி எம் ஆர் தெளிவுபடுத்தியுள்ளது வெளி மாநிலங்களில் இருந்து திரும்பும் தொழிலாளர்களை தங்க வைப்பதற்காக தனிமைப்படுத்தும் முகாம்களை உத்தரப்பிரதேச அரசு அமைக்க உள்ளது கொரோனா தொற்று காரணமாக நாட்டின் பிற மாநிலங்களில் வேலை பார்த்து வரும் தொழிலாளர்கள் சொந்த மாநிலமான உத்தரப்பிரதேசத்திற்கு திரும்பி வருகின்றனர் எதிர்வரும் நாட்களில் சுமார் பதினைந்து லட்சம் தொழிலாளர்கள் இதுபோன்று திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் அவர்களை தங்க வைப்பதற்காக தனிமைப்படுத்தும் முகாம்களை ஏற்படுத்துவதில் உத்தரப்பிரதேச அரசு ஈடுபட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் எழுபத்தி ஐந்து மாவட்டங்களில் இதுபோன்ற முகாம்கள் அமைக்கப்பட இருப்பதாகவும் இதில் ஒவ்வொன்றிலும் சுமார் பதினைந்து முதல் இருபதாயிரம் பேரை தங்க வைக்க முடியும் என்றும் அம்மாநில கூடுதல் தலைமை செயலாளர் தெரிவித்துள்ளார் ஊரடங்கு உத்தரவால் பிற மாநிலங்களில் தவித்துக் கொண்டிருந்த பனிரெண்டாயிரம் தொழிலாளர்கள் உத்தரப்பிரதேசம் அழைத்து வரப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது மேலும் பல்வேறு மாவட்டங்களில் வீடு திரும்ப முடியாமல் இருக்கும் மாணவர்களை அழைத்து வர காவல்துறையினர் பாதுகாப்புடன் முன்னூறு பேருந்துகள் இயக்கப்பட இருப்பதாகவும் பிற மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்களும் வீடு திரும்ப தேவையான உதவிகள் வழங்கப்படும் என்றும் உத்தரப்பிரதேச மாநில அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்று முப்பத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது இதுவரை ஆறாயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஒன்பது பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருப்பதாகவும் இருபத்தி ஓராயிரத்தி அறுநூற்று முப்பத்தி இரண்டு பேர் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் எட்டாயிரத்து ஐநூற்று தொன்னூறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆயிரத்து இருநூற்று இரண்டு பேர் குணமடைந்துள்ள நிலையில் அம்மாநிலத்தில் பேர் உயிரிழந்துள்ளனர் குஜராத்தில் மூன்றாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் நூற்று அறுபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் மூன்றாயிரத்து நூற்று எட்டு பேர் பாதிக்கப்பட்டு எண்ணூற்று எழுபத்தி ஏழு பேர் குணமடைந்தனர் நான்கு பேர் உயிரிழந்தனர் ராஜஸ்தானில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து இருநூற்று அறுபத்தி இரண்டாக உள்ளது இம்மாநிலத்தில் அறுநூற்று அறுபத்தொன்பது பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ள நிலையில் நாற்பத்தாறு பேர் உயிரிழந்துள்ளனர் ஆந்திர பிரதேசத்தில் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை ஆயிரத்து நூற்று எண்பத்தி மூன்றாக உயர்ந்துள்ளது அங்கு இதுவரை இருநூற்று முப்பத்தி ஐந்து பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் முப்பத்தோரு பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளனர் கேரளாவில் நானூற்று எண்பத்தாறு பேர் பாதிக்கப்பட்டு முன்னூற்று ஐம்பத்தைந்து பேர் குணமடைந்துள்ளனர் நான்கு பேர் உயிரிழந்தனர் கர்நாடகாவில் ஐநூற்று பன்னிரண்டு பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இருபது பேர் உயிரிழந்துள்ள நிலையிலும் நூற்று தொன்னூற்று மூன்று பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் புதிய செய்தி பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம் இன்றைய நிகழ்ச்சியில் கொரோனா உள்ளாட்சி அமைப்புகளின் பங்கு பங்கேற்கிறார் கூத்தம்பாக்கம் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ஆர் இளங்கோ சந்திக்கிறார் ஜெகந்நாத் இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு நமது பொதுகையில் புதிய வெளிச்சம் காண செய்திகள் தொடர்கின்றன தமிழகத்தில் பள்ளிகள் திறக்கப்படும் தேதி குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பார் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார் கோபிச்செட்டிப்பாளையத்தை அடுத்த நம்பியூரில் பயனாளிகளுக்கு கொரோனா நிவாரண பொருட்களை வழங்கிய அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் தமிழகத்தில் கொரோனா தாக்கம் முற்றிலும் இல்லை என அறிவிக்கப்பட்ட பிறகு முதலமைச்சர் ஒரு குழு அமைத்து பள்ளிகள் எப்போது திறக்க வேண்டுமென ஆய்வு செய்த பின்னர் பள்ளிகள் திறக்கப்படும் தேதி குறித்து அறிவிப்பார் என கூறினார் அடுத்த கல்வி கல்வியாண்டிற்கான பாடப்புத்தகங்கள் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் விலையில்லா பொருட்கள் அனைத்தும் தயார் நிலையில் இருப்பதாக அவர் கூறினார் தமிழகத்தில் கொரோனா தடுப்பு பணிகளில் ஆசிரியர்கள் பணியாற்ற தயாராக உள்ளதாகவும் இதுகுறித்து விருப்பம் உள்ள ஆசிரியர்களின் விவரம் மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் ஈரோடு மாவட்டத்தில் எழுபது பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு அறுபத்தி ஆறு பேர் குணமடைந்திருப்பதாகவும் நான்கு பேருக்கு சிகிச்சை அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் மாணவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய முதலமைச்சரவர்கள் எப்போது ஆணையிடுகிறார்களோ அதற்கு பிறகு இந்த கொரோனா வைரஸ் முழுமையாக மத்திய அரசாலும் மாநில அரசாலும் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு எப்போது பள்ளி துவங்கலாம் என்பதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அப்போது ஒரு குழுவை கூட்டி அதற்கு பிறகு அவர்தான் அறிவிப்பார்கள் அப்படி வருகின்ற போது அந்த மாணவர்களுக்கு வழங்குவதற்கும் பத்து அதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையை இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் குணமடைந்து சென்றிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இன்று மாலை நீங்கள் அதை காணலாம் சென்னை கோவை மதுரை திருப்பூர் சேலம் ஆகிய மாநகராட்சிகளில் தமிழக அரசு அறிவித்த முழு ஊரடங்கு இன்று மூன்றாவது நாளாக நீடிக்கிறது கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக இந்த பகுதிகளில் நேற்று முன்தினம் முதல் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்தது சென்னை கோவை மதுரை ஆகிய மூன்று மாநகராட்சிகளில் நான்கு நாட்களும் திருப்பூர் சேலம் ஆகிய மாநகராட்சிகளில் மூன்று நாட்களும் முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி கடந்த இரண்டு நாட்களாக சென்னை உள்ளிட்ட நகரங்களில் வாகன போக்குவரத்து பெருமளவு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் தொடரும் முழு ஊரடங்கால் சாலைகள் முற்றிலுமாக வெறிச்சோடி காணப்படுகின்றன மக்கள் நடமாட்டமும் வெகுவாக குறைந்துவிட்டது தேவையின்றி செல்லும் வாகனங்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பி வருகிறார்கள் பால் குடிநீர் காய்கறி போன்ற அத்தியாவசிய சேவைகள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வருகின்றன சென்னையில் ஊரடங்கு கண்டிப்பாக முறையில் பின்பற்றப்பட்ட போதிலும் கோயம்பேடு காய்கறி சந்தை வழக்கம்போல் செயல்பட்டு வந்தது இதனால் அங்கு காய்கறி விற்பனையாளர்கள் தங்கள் பகுதிகளுக்கு காய்கறிகளை வாங்கி செல்ல வந்த கூட்டம் காரணமாக அங்கு பாதுகாப்பான இடைவெளி பின்பற்றப்படவில்லை என்ற புகார் எழுந்தது இந்நிலையில் கோயம்பேடு சந்தையை வேறு இடத்திற்கு மாற்றலாம் என்றும் தமிழக அரசு மற்றும் சென்னை பெருநகர மாநகராட்சி அதிகாரிகள் முயற்சி மேற்கொண்ட நிலையில் அதற்கு கோயம்பேடு காய்கறி சந்தை வியாபாரிகளிடம் கடும் எதிர்ப்பு நிலவியது இந்நிலையில் அங்கு சமரச பேச்சுவார்த்தைக்காக சென்ற அதிகாரிகள் நோயின் தாக்கத்தையும் அதன் ஆபத்தையும் அவர்களுக்கு எடுத்துரைத்து மொத்தமுள்ள ஆயிரத்திற்கும் அதிகமான கடைகளில் சுமார் அறுநூறு கடைகளை மட்டுமே இடைவெளி விட்டு திறக்க வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது இந்த கோயம்பேடு சந்தையில் கொத்தமல்லி இலை விற்று வந்த ஒருவருக்கு தொற்று ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன இதன் காரணமாகவும் குறைந்த அளவு கடைகளையே திறப்பது என்று சென்னை பெருநகர மாநகராட்சி அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர் நாகை மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் எதிரொலியாக மீண்டும் மாட்டு வண்டி பயன்பாட்டிற்கு வந்துள்ளது கொரோனா வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ளதால் போக்குவரத்து முடங்கியுள்ளது பொதுமக்கள் நலன் கருதி அத்தியாவசிய பொருட்கள் விற்பனைக்கு மட்டும் அரசு அனுமதித்துள்ளது தற்போது மயிலாடுதுறை நகர்ப்பகுதியில் சரக்கு பரிமாற்றத்திற்கு மாட்டு வண்டிகள் பயன்படுத்தப்படுகிறது சரக்கு கிடங்கிலிருந்து பொருட்களை கடைகளுக்கு கொண்டு செல்லும் பணியில் இவை ஈடுபடுத்தப்பட்டுள்ளன மாட்டு வண்டி பயன்பாட்டால் போக்குவரத்து இடையூறு இல்லை என்றும் மாசு ஏற்படுவதில்லை என்றும் இயற்கையான வாழ்வினை மனிதர்களுக்கு வழங்க இது உதவுவதாகவும் அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் தமிழகம் முழுவதும் மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் நாடு முழுவதும் கொரோனா பரவல் காரணமாக ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் தமிழகத்தில் மதுக்கடைகள் முப்பத்தி இரண்டு நாட்களாக மூடப்பட்டிருப்பதை தமது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ள அவர் இதன் காரணமாக நாட்டில் மது பயன்பாடு குறைந்துள்ளதாக கூறியுள்ளார் மதுக்கடைகளை மூடினால் மதுவிற்கு அடிமையானவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்றும் கள்ளச்சாராயத்தின் பயன்பாடு அதிகரிக்கும் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆனால் கடந்த ஒரு மாதமாக மது விற்பனை இல்லாத யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்பதை கண்கூடாக பார்க்க முடிவதாக அவர் தெரிவித்துள்ளார் இதனால் தாய்மார்கள் மகிழ்ச்சி அடைந்திருப்பதாகவும் தமிழகம் முழுவதும் மதுவிலக்கை அமல்படுத்த அரசு முன்வர வேண்டும் என எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் விழுப்புரத்தில் இன்று அனைத்து காய்கறி மளிகை கடைகள் குறிப்பிட்ட நேரத்திற்கு இயங்குவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டது மாவட்ட ஆட்சியர் மாவட்ட அண்ணாதுரை காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் இப்பகுதியில் நேரில் ஆய்வு செய்தனர் பொதுமக்கள் சமூக இடைவெளியை கடைபிடித்து பொருட்களை வாங்கிச் செல்ல வேண்டும் என்றும் சமூக இடைவெளியை கடைபிடிக்காத கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்தார் காவல்துறையினர் பொதுமக்கள் சமூக இடைவெளியை பின்பற்றுவதை காவல்துறையினர் உறுதி செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் விழுப்புரம் நகரத்தில் மூன்று இடங்களில் காய்கறி மளிகைக் கடைகள் செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பதற்றமின்றி பொருட்களை வாங்கிச் செல்லலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் தமிழகத்தில் கொரோனா பரிசோதனை மேற்கொள்வதற்காக ரேபிட் டெஸ்ட் கருவிகள் வாங்கப்பட்டது குறித்து மாநில அரசு வெளிப்படைத் தன்மையுடன் பதிலளிக்க வேண்டுமென சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன் கேட்டுக் கொண்டுள்ளார் இருநூற்று நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கு வாங்கலாம் என்று மத்திய அரசு தில்லி உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருப்பதை தமது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ள அவர் தமிழக அரசு இந்த கருவிகளை வாங்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து வெளிப்படையாக பதிலளிக்க வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரை கேட்டுக் கொண்டுள்ளார் இதுகுறித்து திமுக தலைவர் மு ஸ்டாலின் எழுப்பியுள்ள கேள்விகளுக்கு அமைச்சர் விஜயபாஸ்கர் பதிலளித்துள்ளதை குறிப்பிட்டுள்ள அவர் தற்போதைய காலகட்டத்தில் அரசு வெளிப்படைத் தன்மையுடன் செயல்பட வேண்டுமென கேட்டுக் கொண்டுள்ளார் பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் ஊரடங்கு காலத்தில் இலவச சமையல் எரிவாயு வழங்கப்பட்டுள்ளதன் மூலம் பலர் பயன் பெற்றுள்ளனர் தற்போதைய சூழலில் மத்திய அரசின் பல்வேறு சலுகைகள் தங்களுக்கு பெரிதும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என்றும் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் பயனாளிகள் தெரிவித்துள்ளனர் கொரோனா வைரஸ் காரணமாக இங்க வேலை வெட்டி எதுவுமே இல்லை வீட்டுக்குள்ளேயே எடுக்கும் அதனால கவர்மெண்ட்ல இருந்து மோடி திட்டத்திலிருந்து இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபாய் மானியம் சிலிண்டருக்கு ஏற்றிருக்காங்க அதை தான் நாங்க இப்ப சமையல் தாண்டி கேஸ் சிலிண்டர் வாங்கியிருக்கோம் அதை வச்சு அது ரொம்ப எங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கு சென்னை மாநகரில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்காக இதுவரை பத்து லட்சத்தி பதினெட்டாயிரம் லிட்டர் கிருமி நாசினி மாநகரின் பல்வேறு பகுதிகளில் தெளிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநகராட்சியின் சார்பில் நவீன எந்திர உபகரணங்களை கொண்டு இருபத்தி ஐந்தாயிரம் தெருக்கள் மற்றும் சாலைகளில் நாள்தோறும் கிருமி நாசினி தெளிக்கப்படுவதாக கூறியுள்ளார் குறிப்பாக தொற்று கண்டறியப்பட்ட நபர்கள் வசித்த பகுதிகளில் நாள் ஒன்றிற்கு இரண்டு முறை கிருமிநாசினி கொண்டு சுத்தம் செய்யப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் இதுவரை ஆயிரத்தி நூற்று அறுபது இயந்திரங்கள் மூலம் பத்து லட்சத்தி பதினெட்டாயிரம் லிட்டர் கிருமிநாசினி மாநகர் முழுவதும் தெளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் சென்னையில் நேற்று காலை ஆறு மணி முதல் இன்று காலை ஆறு மணி வரையிலான நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை மீறியதாக ஆயிரத்தி இருபத்தி ஏழு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை கூறியுள்ளது கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்காக மாநகர் முழுவதும் தீவிர ரோந்து பணியில் காவல்துறையினர் ஈடுபடுவதாகவும் பல்வேறு இடங்களில் சோதனை சாவடிகள் அமைத்து கண்காணிப்பு பணி நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தடை உத்தரவை மீறியதாக அறுநூற்று நாற்பத்தி ஒன்பது இருசக்கர வாகனங்கள் இருபத்தி ஆறு ஆட்டுக்குள் முப்பத்தி ஆறு இலகு வாகனங்கள் என மொத்தம் எழுநூற்று பதினோரு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தவிர போக்குவரத்து விதிகளை மீறியதற்காக நானூற்று ஐம்பது வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது உலகில் இருநூறுக்கும் மேற்பட்ட நாடுகளில் கோவிட் வைரஸ் தொற்று பரவியுள்ளது இதில் நேற்று ஒரே நாளில் மட்டும் ஒட்டுமொத்தமாக அறுபத்தி எழுநூற்று நாற்பத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டது இதனால் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை முப்பது லட்சத்தி எழுபத்தி மூன்றாயிரமாக உயர்ந்துள்ளது இதேபோல் நான்காயிரத்தி ஐநூற்று முப்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்ததால் உயிரிழப்பு இரண்டு லட்சத்தி பதினோராயிரமாக அதிகரித்துள்ளது இதுவரை ஒன்பது லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் பேர் குணமடைந்துள்ளனர் அதிகபட்சமாக அமெரிக்காவில் நேற்று ஒரே நாளில் இருபத்தி மூன்றாயிரத்து நூற்று தொன்னூற்றி ஆறு பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதால் ஒட்டுமொத்த பாதிப்பு பத்து லட்சத்து பத்தாயிரமாக அதிகரித்துள்ளது ஸ்பெயினில் இரண்டு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இத்தாலியில் பாதிப்பு இரண்டு லட்சத்தை நெருங்குகிறது பிரான்சில் ஒரு லட்சத்து அறுபத்து ஐந்தாயிரம் பேரும் ஜெர்மனியில் ஒரு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரம் பேரும் பிரிட்டனில் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரம் பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் பிரிட்டனில் நேற்று ஒரே நாளில் புதிதாக நான்காயிரத்து முன்னூற்று ஒன்பது பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனால் தற்போது நடைமுறையில் உள்ள கட்டுப்பாடுகளை உடனடியாக தளர்த்துவதற்கு வாய்ப்பில்லை என்று பிரதமர் போரிஸ் ஜான்சன் தெரிவித்துள்ளாா் உலகின் மிகப்பெரிய நாடான ரஷ்யாவில் தற்போது கொரோனா தொற்று வேகமாக பரவி வருகிறது நேற்று ஒரே நாளில் ஆறாயிரத்து நூற்று தொன்னூற்று எட்டு பேருக்கு உறுதி செய்யப்பட்டது இதனால் அங்கு பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை எண்பத்தி ஏழாயிரத்து நூற்று நாற்பத்தி ஏழாகவும் உயிரிழப்பு எழுநூற்று தொன்னூற்று நான்காகவும் உள்ளது மாலத்தீவில் இந்தியர்கள் பதினான்கு பேர் உட்பட இருநூற்று இருபது பேருக்கு நோய் தொற்று இருப்பதாக அரசு அறிவித்துள்ளது அமைச்சர்கள் உள்ளிட்ட ஆயிரத்து இருநூறு பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் அலி வஹீத் தெரிவித்துள்ளார் வைரஸின் பிறப்பிடமான சீனாவில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை எண்பத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று முப்பதாக உள்ளது பெய்ஜிங் ஷாங்காய் நகரங்களில் உள்ள பள்ளிகளில் பல மாதங்களுக்கு பிறகு வகுப்பு தொடங்கியுள்ளது ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வகுப்புகளுக்கு திரும்பியுள்ளனர் செக் குடியரசு சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளன இதனிடையே வைரஸ் தொற்று காரணமாக போலியோ தட்டம்மை காலரா உள்ளிட்ட பதினான்கு வகையான தடுப்பூசிகள் போடப்படுவது நிறுத்தப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது இதனால் ஒரு கோடியே முப்பது லட்சம் பேர் பாதிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது வாட்ஸ்அப்பில் வதந்தி பரவுவதை கட்டுப்படுத்தும் வகையில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதால் எழுபது சதவிகித அளவுக்கு மேல் தகவல் பரவல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக வாட்ஸ்அப் நிறுவனம் தெரிவித்துள்ளது கொரோனா வைரஸ் பரவுவதில் சீனாவின் செயல்பாடுகள் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அதிருப்தி தெரிவித்துள்ளார் வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த விவகாரத்தில் சீனாவின் நடவடிக்கைகள் குறித்து தீவிர விசாரணை நடத்தப்படுவதாக கூறியுள்ளார் கொரோனா பரவத் தொடங்கிய இடத்திலேயே அதனை இருக்கலாம் என்றும் இந்த விவகாரத்தில் சீனா பொறுப்புடன் நடந்து கொண்டிருக்கலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் உலகம் முழுவதும் இந்த நோய் பரவியிருப்பதை முன்கூட்டியே தடுத்திருக்கலாம் என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார் ஐரோப்பிய நாடுகளில் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த அந்த நாடுகள் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் அதாரம் வலியுறுத்தியுள்ளார் ஐரோப்பிய நாடுகளில் கொரோனா தொற்று உடையவர்களை அடையாளம் கண்டு தனிமைப்படுத்தி அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதுடன் அவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்களையும் கண்டறிய வேண்டும் என்று காட்சி மூலம் அளித்த பேட்டியில் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்த நாடுகளில் குறைந்து வரும் தொற்று பரவல் எண்ணிக்கையை தொடர்ந்து கடைபிடிக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அந்த நாடுகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்த தொற்று மிகவும் அபாயகரமானது என்பதால் பல்வேறு நாடுகளில் தனிநபர் இடைவெளி கடைபிடித்தல் வீடுகளுக்கு உள்ளேயே இருக்கும் வகையில் ஊரடங்கை அமல்படுத்திய பிறகும் தொற்று சில நாடுகளில் பரவி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார் உலக நாடுகள் மக்கள் தொகையில் பெரும்பாலான நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இந்த வைரஸ் தொற்றுக்கு ஆளாகி இருப்பது ஆரம்ப கட்ட தகவல்களில் தெரியவந்துள்ளதாக பின்னர் ட்விட்டரில் பதிவில் டெட்ரஸ் அதாரம் கூறியுள்ளார் மேலும் கொரோனா தொற்றை முற்றிலுமாக ஒழிப்பதில் உலக நாடுகளிடையே ஒற்றுமையும் ஒருங்கிணைப்பும் அவசியம் என்றும் அதில் அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க அதிபர் தேர்தலை ஒத்திவைக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் தேர்தல் நான்காண்டுகளுக்கு ஒருமுறை நவம்பர் மாதத்தில் நடைபெறும் அதன்படி வரும் நவம்பர் மூன்றாம் தேதி அதிபர் தேர்தலை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது கோவிட் வைரசால் அமெரிக்கா கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் அதிபர் தேர்தலை ஒத்திவைக்க தற்போதைய அதிபரும் குடியரசுக் கட்சி வேட்பாளருமான டொனால்ட் டிரம்ப் திட்டமிட்டுள்ளதாக ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பிடன் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய டொனால்ட் டிரம்ப் தேர்தல் குறித்து யாரோ கூறியதை ஜோ பிடன் வெளிப்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார் இன்னும் தேர்தல் ஒத்திவைக்க சிந்திக்கக்கூட இல்லை என்றும் நவம்பர் மூன்று என்பது நல்ல எண் தான் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் கூறினார் கோவிட் வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கை பயன்படுத்தி இளைஞர்களை சமூக வலைதள மூலம் ஈர்க்க தீவிரவாத அமைப்புகள் முயற்சி மேற்கொண்டு வருவதாக ஐநா நா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார் இளைஞர்கள் அமைதி மற்றும் பாதுகாப்பு குறித்து ஐநா பாதுகாப்பு கவுன்சில் நடத்திய கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் கோவிட் தொற்று பரவுவதற்கு முன்னதாகவே இளைஞர்களில் ஐந்தில் ஒருவரை உரிய கல்வி வேலையில்லாமல் இருந்ததாக தெரிவித்தார் நான்கில் ஒருவரை வன்முறையால் பாதிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதனை சரிசெய்ய உரிய நடவடிக்கை எடுக்கப்படாததால் அரசு கட்டமைப்புகள் மீது நம்பிக்கை குறைந்துள்ளதாகவும் தற்போது ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் இதனை பயன்படுத்தி இளைஞர்கள் மத்தியில் வெறுப்பை ஏற்படுத்தி அவர்களை தங்கள் பக்கம் சேர்க்கும் நடவடிக்கையில் தீவிரவாத குழுக்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் குற்றஸ் தெரிவித்தார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு மண்டலங்களில் எனவும் கொரோனா தொற்று பரவல் சங்கிலி தொடரை முறிக்க வேண்டும் பச்சை நிற மண்டலங்களில் மாவட்ட நிர்வாகம் புதிதாக தொற்று ஏற்படாமல் கண்காணிக்க வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி அறிவுரை பிற நாடுகளுடன் ஒப்பிடும்போது கொரோனா தொற்று இரட்டிப்பாதல் நிலை இந்தியாவில் வெகுவாக குறைந்துள்ளது சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் பேட்டி தொற்று அபாயம் குறித்து மக்கள் அலட்சியமாக இருக்க வேண்டாம் கூடுதல் கவனத்துடன் ஊரடங்கை பின்பற்ற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் சீனாவின் ரேபிக் டெஸ்ட் கருவிகளை கொள்முதல் செய்ததற்கான தொகை வழங்கப்படாது இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் அறிவிப்பு அமெரிக்காவில் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பத்து லட்சத்தை தாண்டியது அதிபர் தேர்தலை ஒத்திவைக்கும் எண்ணம் இல்லை என்கிறார் டொனால்டு டிரம்ப் பொதுகை செய்திகளை யூடியூப்பில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் எந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்